ராஜகிரி நிறுவனம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து 4வது ஆண்டாக மாபெரும் இரத்ததான முகாமினை நெல்லை டவுன் எஸ்என் ஹைரோட்டில் உள்ள ராஜகிரி பவுண்டேஷனில் வைத்து நடத்தியது. இந்த முகாமினை ராஜகிரி நிறுவன இயக்குநர்கள் ராமையா மற்றும் பரமசிவன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். பாளை அரசு மருத்துவமனை இரத்த வங்கி பிரிவு பேராசிரியர் டாக்டர் மணிமாலா தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்டு இரத்தம் சேகரித்தனர். இந்த முகாமில் 70 பேர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ராஜகிரி நிறுவனத்திலிருந்து பேசுகிறேன். என்னோடய பேர் இசக்கி கண்ணன். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் ராஜகிரி நிறுவனமும் இணைந்து 4வது ஆண்டாக இந்த இரத்த தான முகாம் நடத்தி வருகிறோம். பொதுவாக ஏப்ரல் மே மாத காலகட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்தம் தட்டுப்பாடு வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. நிறைய யூனிட் தேவைப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு நமது நிறுவனத்தின் ஆண்டு விழாவை முன்னிட்டும் கடந்த 3 வருடங்களாக சிறப்பாக இரத்த தான முகாம் நடைபெற்று வந்தது. கடந்த வருடத்தில் 72 பேர் இரத்த தானம் இங்கே கொடுத்து நிறைய முகம் தெரியாத நபர்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இந்த வருடமும் சிறப்பாக இன்றைக்கி துவங்கியிருக்கு. இங்கே வருகை தந்த அனைவரையும் வருக வருக என நிறுவனத்தின் சார்பாக வரவேற்கிறேன். தரணி டிவியில்
உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.